இந்த நான் ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் விஎஸ் கோட் கொடுக்குறேன். ஓகேவா? டெர்மினல்ஸ்லாம் இருக்கு. இதில் டெர்மினல் ஓப்பன் பண்ணணும்னா இங்கே டெர்மினல் இருக்கும், ரைட் கிளிக் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணி நியூ டெர்மினல் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் அண்ட் டேபுக்கு மேலே ஒரு சிம்பிள் இருக்கும், அதுக்கு பேர் பேக் டிக்னு சொல்லுவாங்க, டில்டான்னு சொல்லுவாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெர்மினல் ஓப்பன் ஆகிடும். அதாவது நீங்கள் இருக்கிற கரண்ட் ஃபோல்டருக்கே அது வந்துடும். இதில் போயிட்டு நான் என்பிஎம் ஸ்டார்ட் கொடுக்குறேன். என்பிஎம் ஸ்டார்ட் கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். எனக்கு டிஃபால்ட்டான லோக்கல் கோஸ்ட் 3000 போர்ட்டில் ரியாக்ட் ஆப் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? இப்போ எல்லாருக்கும் இந்த ஸ்க்ரீன் வந்து வந்திருக்கும், ரைட்டா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இது வந்து என்னென்னா அங்கே போட்டிருக்கு, என்னது எடிட் பண்ணிங்கன்னா இதில் வந்து சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு. நான் போகிறேன் சோல்ஸ் ஃபோல்டர் கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்டா.ஜேஸ் இங்கே இருக்குது. ஓகேவா? இப்போ ஃபைல்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்குது இதில். ஓகேவா? இப்போ ரொம்ப ஃபைல்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்குது, மினிமம் ஃபைல்ஸ் தான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ், 500 ஆஃப் ஃபைல்ஸ் அப்படின்னு ஃபைல்ஸோட இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து ஃபைல்ஸ் அப்படி தேடி எடுக்கிறது கஷ்டமாக. அதுக்கு வந்து கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது வரும், டைலாக் பாக்ஸ் மாதிரி வரும். அதில் போயிட்டு இப்போ நான் index.js ஓப்பன் பண்ணணுன்னா index.js அடிச்சிங்கன்னா போதும், அதுவே காட்டும், இங்கே ரிசல்ட்டை காட்டும், ஃபைலோட ரிசல்ட்டை. அதை கிளிக் பண்ணிங்கன்னா index.js ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்காங்க, கண்ட்ரோல் பி, பி ஃபார் பிகாக். ஓகே, கண்ட்ரோல் இ அழுத்தினாலும் அந்த இது ஒர்க் ஆகும், ஃபைல் வரும். ஓகேவா? ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ண விஎஸ் கோடோட ஷார்ட்கட் அது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் பி, இன்னொன்று என்னது? ட்ரூ இ, இ எலிஃபண்ட், இ. ஆமாம், எலிஃபண்ட். ஓகே, அப்போ நேவிகேட் பண்ணி போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கோடை நிறைய ஃபுல்லாக டெலீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் கோடு நல்லா பெருசாக இருக்குது, நான் வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து அதிகமாக அடிச்சிருக்கேன், எதில் டெலீட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணும்போது என்ன பண்ணிடுவோம், சம்டைம்ஸ் வந்து இப்படி செலக்ட் பண்ணிடுவோம், அந்த ஹெட்டர் டேக்கை விட்டுட்டு நம்ம ஆனால் ஹெட்டர் டேக்லேருந்து செலக்ட் பண்ணியிருப்போம், ஆனால் வந்து ஹெட்டரை முடிக்க மாட்டோம். அதனால இப்படி செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த நம்பர்ஸ் இருக்குல்ல, நம்பர்ஸ்க்கு சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆரோ மார்க் மாதிரி. இப்போ இங்கே வந்து ஹெட்டர்னு இருக்குது, இதை க்ளோஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஹெட்டர் டு ஹெட்டர் க்ளோஸ் ஆகிடுச்சு. இதை மட்டும் டெலிட் பண்ணணும்னு அப்படியே டெலிட் பண்ணிட வேண்டியதான், பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். ஓகே, இப்போ நேத்தி வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு காம்போனண்ட்டில் எப்படி ப்ராப்ஸ் பாஸ் பண்ணி அதுக்கு வேல்யூஸ் பாஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போ இன்னைக்கு வந்து ப்ராப்ஸில் வந்து வேல்யூஸ் தான் பாஸ் பண்ண போகிறோம், ஆனால் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸில் பாஸ் பண்ண போகிறோம். என்னென்ன டேட்டா டைப்ஸில் பாஸ் பண்ணலான்னா நான் அது சொல்கிறேன். இப்போ வந்து இதுலேயே வந்து நான் ஒரு ஹெட்டிங் மாதிரி எழுதிக்கிறேன். இப்போ ஜாவாஸ்கிரிப்டில் எக்ஸ்பிரஷன்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் ஆல்ரெடி. எக்ஸ்பிரஷன்னா என்னன்னா இந்த ஆடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன், அதெல்லாம் வந்து ரியாக்டில் யூஸ் பண்ணலான்னா அதுவும் ரியாக்டில் யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலான்னா அது வந்து எப்படின்னா கர்லி பிரேசஸ்க்குள்ளார கொடுக்கணும். இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்க. இதுக்கு வந்து எக்ஸ்பிரஷன் பேர் வச்சுக்கிறேன், எக்ஸ்பிரஷன் ஜேஎஸ். ஓகே, கொடுத்துட்டு கர்லி பிரேசஸ்க்குள்ளார நான் இப்போ 25+25 அப்படின்னு நடிச்சேன்னா எனக்கு வந்து 15 ஆன்சர் வரணும். வந்து இப்போ ஸ்க்ரீனில் போய் பார்ப்போமா வருதானே, பார்த்தீங்கன்னா வந்திருக்கும் உங்களுக்கு. இது மாதிரி தான் எக்ஸ்பிரஷன்லாம் ஜேஎஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ அடுத்தது வந்து சரி, இப்படி டைரெக்டாக தான் எக்ஸ்பிரஷனை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இதை ஒரு வேரியபிளில் செட் பண்ணியும் நம்ம கொடுக்குறோம். ஓகே, இதே ஒரு டூப்ளிகேட் செக்ஷன் எடுத்துக்கிறேன்.
இந்த இதில் இதே கர்லி பிரேசஸ்க்குள்ளார நான் வந்து ஆடுங்கிற ஒரு இதை எழுதிக்கிறேன், ஒரு வேரியபிள் நேம் எழுதிக்கிறேன். இங்கே மேலே போய் அதை டிக்ளேர் பண்ணுறேன், கான்ஸ்ட் கான்ஸ்ட்னு கொடுத்துட்டு ஆடுன்னு கொடுத்துட்டு இதில் போயிட்டு நான் 50+50 அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ எனக்கு வந்து அடிஷன் வந்து கிடைக்கும். அப்போ 100 ஆன்சர் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 100 கிடைக்கிது. இது வந்து வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறது. இது மாதிரி நீங்கள் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணலாம், என்ன ஆனாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து கான்ஸ்டன்ட் நான் வந்து ஏதாச்சும் ஒரு நேம் கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்குறேன், நேம் கொடுத்துட்டு இதில் வந்து அருண் அப்படின்னு கொடுக்குறேன்னா இதையும் நம்ம எடுத்து அதில் வச்சுக்கலாம். ஓகேவா? அங்கேயே சஜஷன் காடும். இப்போ நான் அவங்க போய் காட்டேன்னா என்னோடய பேர் வந்துருச்சு. இது மாதிரி தான் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறது. இப்போ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம HTML ஸ்டைல் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஒரு கேள்வி, HTML யாராச்சும் ஸ்டைல் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இன்லைன் ஸ்டைல் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அதை டேக்லேயே போடுவோமே, H1 டேக்லேயே யூஸ் பண்ணுவீங்களா ஸ்டைல்? ஆமாம். அதை எப்படி யூஸ் பண்ணுவீங்க? ஸ்டைல் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸை மென்ஷன் பண்ணணும், லைக் பேக்ரவுண்டா இல்லை லைக் அதோட. ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறத நான் இங்கே டைப் பண்ணுறேன். ஸ்டைல்னு கொடுத்துட்டு பிஜி கலர் மீன்ஸ் பிஜி கலர், டெக்ஸ்ட் கலர்னா ஃபாண்ட் கலர் அப்படின்னு கொடுக்கணும். ஓகே, இப்போ நான் வந்து டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் கலர் வைக்கிறேன். ஓகே ஓகே, கலர் 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 கோலனா ஒரு ப்ரௌனா? ஓகே, ப்ரௌன் அப்படின்னு வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வார்னிங் காட்டும். என்ன காட்டுது? த ஸ்டைல் ப்ராப்ஸ் எக்ஸ்பெக்டட் மேப்பிங் ஃபார் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிஸ் டு வேல்யூ நாட் ஏ ஸ்ட்ரிங். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்படி கொடுத்தா மட்டும்தான் ஒர்க் ஆகுங்குது. ஓகேவா? ஓகே, ஸ்டைலில் வந்து எப்படின்னா ரெண்டு டபுள் கர்லி பிரேசஸ் கொடுத்து மட்டும்தான் JSX அலோவ் பண்ணும். ஓகேவா? ஓகே, நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அதுதான் HTML-க்கும் JS-க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இது ஒரு டிஃப்ரென்ஸ். ஓகே ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை எடுத்துட்டு கர்லி பிரேசஸ் ரெட் டபுள் கர்லி பிரேசஸ் போட்டு க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேவா? இங்கே ப்ரௌனை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்ட்ரிங் மாதிரி கொடுக்கணும். ஓகே, இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இதாகிடுச்சு. ஓகே, வந்துருச்சா கலர்? வந்துருச்சா? ஓகே, இப்படிதான் யூஸ் பண்ணணும். நம்ம மோஸ்ட்லி இது மாதிரி யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா இதில் வந்து CSS-ல எழுதிடுவோம். எக்ஸ்டர்னல் CSS தான் எழுதிடுவோம், அதனால ப்ராப்ளம் கிடையாது உங்களுக்கு. ஓகே, அந்த மாதிரி. இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம்னா ஒரு ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும். அன்ஆர்டர் லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க HTML-ல? UL. சரி, UL டேக். வேற யாராச்சும் ஆன்சர் பண்ண போகுமா? நீங்கள் ஒரு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க, வேற யாராச்சும் சொல்றேன். ஓகே, நார்மலாக லிஸ்ட் ஐட்டம் கொடுத்து நான் இப்போ வந்து கலர் நேம் கொடுக்குறேன்னு வச்சுப்போம், ரெட்டு. ஒரு 4 கலர் வச்சுருக்கேன், ப்ளூ க்ரீன் எல்லோன்னு வச்சுப்போம். ஹலோ அப்படின்னு வச்சுருந்தீங்கன்னா இதில் வரும். ஓகேவா? ஓகே, இப்போ இதுக்கும் நம்ம ரியாக்ட் இதை HTML-லே பண்ணிட்டு போயிடலாமே, ஏன் ரியாக்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதில் 4 கலராக இருக்கிறதுனால நான் எழுதிட்டேன். இப்போ சம்டைம்ஸ் இதோட 1000 கலர் எழுத போகிறீங்க, 2000 கலர் எழுத போகிறீங்கன்னா அப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியாது, எல்லா லைனையும் கோட்ஸ் ஆஃப் லைனும் இன்க்ரீஸ் ஆகிடும். உங்களுக்கு ரீயூஸபே பண்ண முடியாது, இதை வந்து ரீயூஸே பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு இந்த ஒரே இதுக்குள்ளார அந்த 4 கலரையுமே கொண்டாடலாம். ஓகே, அதை எப்படி கொண்டாடுறேன் காமிக்கிறேன் பாருங்க. நீங்க எல்லாம் ஜாவாஸ்கிரிப்ட் படிச்சிருப்பீங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா அரேன்னு ஒன்று இருக்கும். அரேனா கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. அது மாதிரி ஒரு அரே வந்து டிக்ளேர் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட். கான்ஸ்டன்ட் ஒரு அரைக்கு ஒரு நேம் கொடுக்குறேன், ஃபேவரட் கலர் ஃபேவ் கலர்னு கொடுத்துருக்கோம்.
எல்லாருமே கொடுத்துட்டு சாரி சாரி ரிட்டனுக்குள்ளார இல்லை, ரிட்டனுக்கு வெளியில் எழுதணும். மாற்றி எழுதிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரியர்க்கான சிம்பிள் போட்டுட்டு நான் கலர் எழுதுறேன். என்னென்ன கலர் வச்சுருந்தோம், ரெட்டுன்னு வச்சுருந்தோம், அப்புறம் ப்ளூ வச்சுருந்தோம், கிரீன். எல்லோ அப்படின்னு வச்சுருக்கோம்னா இப்போ இந்த அரேவை எப்படி நம்ம மேப் பண்ணி இந்த இதில் கொண்டாடுறது? மேப்னா ஒன்றும் இல்லை, இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இந்த லைனில் டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து என்ன பண்ணணும்னா இந்த மேப்போட இந்த நேம் இருக்குல்ல என்ன கொடுக்க போகிறோம்னா ஒரு கர்லி பிரேசஸ்க்குள்ளே கொடுத்துட்டு அந்த ஃபேவரட் நேம் எடுத்துகிட்டு வரேன். ஃபேவரட் கலர்னு எழுதியிருக்குல்ல, ஃபேவ் கலர், அதை எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டில் படிச்சிருப்பீங்க, மேப்னு ஒரு ஃபங்க்ஷன் படிச்சிருப்பீங்க. அந்த ஃபங்க்ஷனை தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். மேப்புங்கிற ஃபங்க்ஷன் எழுதிட்டு ஓகேவா, இதுலேயே காட்டும் மேப்புங்கிறது அரே ஸ்ட்ரிங் மேப் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே காட்டும் மெத்தட் காட்டும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடுக்குள்ளார ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். ஆரோ ஃபங்க்ஷன் எப்படின்னா நான் இங்கே இருக்கிற ஒவ்வொன்றத்தையும் ஒரு ஐட்டமாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதனால அதுக்கு ஐட்டம்னு பேர் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ அரேயை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்கு. எப்படின்னா அரேயை வந்து இதெல்லாம் ஐட்டம் தான், இதை வந்து என்னன்னா இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இண்டெக்ஸ்னா ஒன்றும் இல்லை, அரேயோட எல்லோட பொசிஷன் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அரே லென்த் வந்து 3யான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது, அரேயோட லென்த் 4. அந்த அரே லென்த் -1 தான் இண்டெக்ஸ், டோட்டல் இண்டெக்ஸ். ஓகே, அதனால இண்டெக்ஸ் வந்து எழுதிக்கிறேன். இண்டெக்ஸ் எழுதிட்டு அந்த ஆரோ ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறேன். ஈக்குவல் டு கொடுத்து ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்து அதுக்குள்ளார என்ன பண்ணணும்னா இப்போ இந்த இதுக்குள்ளார நம்மளோட இந்த எல்லை இருக்குல்ல, இந்த எலமெண்ட்டை தூக்கி போடணும். எக்ஸ் பண்ணி போட்டுடணும். போட்டுட்டு இப்போ ஆல்ரெடி அங்கேருந்து தானே வேல்யூ வாங்குறோம், அதனால ரெட்டு தேவையில்லை. இங்கே என்ன பண்ணணும்னா ஐட்டம், நம்ம ஐட்டத்தை தானே வாங்க போகிறோம், அதனால ஐட்டம்னு வச்சுப்போம். ஓகே, அப்போ ஐட்டம் செலக்ட் ஆகிடுச்சு. அப்போ இண்டெக்ஸை நான் என்ன ஏன் செலக்ட் பண்ணலை, அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இண்டெக்ஸ் வந்து செலக்ட் ஆகிருக்காது. அப்போ ஒவ்வொரு கீழேயும் நான் ஒவ்வொரு வேல்யூவை பாஸ் பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்குது. அப்போ 0 பொசிஷனில் ரெட்டு இருக்கும், ப்ளூ பொசிஷன் வந்து 1 இருக்குது, 2 வந்து கிரீன் பொசிஷன் இருக்கு அப்படிங்கிற போது அப்ப அதோட கீயையும் நான் பாஸ் பண்ணிடணும். கம்பல்சரியா அரே யூஸ் பண்ணும்போது கீயை பாஸ் பண்ணிடணும். கீங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த இண்டெக்ஸ் தான். ஓகேவா? அந்த இண்டெக்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பாஸ் ஆகிடும். இப்போ அங்கே போய் பார்த்தீங்கன்னா 4 வந்துடும். ஓகேவா? இப்போ 1000 பிரச்சனையே கிடையாது, நான் அந்த ஒரு இடத்துல போய் கலரை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ பாருங்க பிளாக் ஒயிட் அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் அங்கே போய் எதுவுமே சேஞ்ச் பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா கலரும் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ரீயூசபிள் பண்ணுற மாதிரி பண்ணிட்டோம் நம்ம. ஓகே, இதுக்கு கிளியராக இருக்கா உங்களுக்கு? இதில் எதுவும் சந்தேகம், மேப் ஃபங்க்ஷனில் எதுவும் சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி யாராச்சும் புரியாதவங்க இருக்கீங்களா? இல்லை நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னாலும் ஓகே தான். ஓகே ஓகே, அப்போ எல்லாருக்கும் புரியுதுன்னு நம்புகிறேன். நான் நெக்ஸ்ட் இது மூவ் பண்ணுறேன். ஓகே, அதாவது இப்போ என்னன்னா நீங்கள் வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. நீங்கள் வந்து அது பேர் வந்து இதில் என்ன சொல்லுவாங்கன்னா கண்டிஷனல் ரெண்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. சர்டைன் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும் அந்த இது வந்து கால் ஆகும். ஓகே, எப்படின்னா இப்போ நான் வந்து நான் ஒரு வேலைக்கு போகிறேன், நான் இன்னைக்கு வந்து ஆஃபீஸ் போகிறேன், ஆஃபீஸ் போகும்போது அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டோ ஏதோ ஒப்பீங்க, அது வைக்கலன்னா நீங்கள் ஆப்சண்ட், வச்சிங்கன்னா நீங்கள் ப்ரெசன்ட். அது எப்படி ஃபிக்ஸ் அந்த மாதிரி ஒரு மாடலில் கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு உங்களை உள்ளார அனுப்புவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அது மாதிரி ஒரு கேஸ் தான் நான் இப்போ எழுத போகிறேன், கண்டிஷனல் ரெண்டரிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக.
ஓகே. இப்போ நான் வந்து ஒரு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன், டிக்ளேர் பண்ணிவிட்டு அதை வந்து என்னென்னா பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசன்ட் அப்படின்னு கொடுத்தோம், ப்ரெசன்ட்னு கொடுத்துட்டு அதை வந்து ட்ரூன்னு வச்சிட்றேன், பூலியன் யூஸ் பண்ணி ட்ரூன்னு வச்சிட்றேன். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டேட்டஸ் பார்க்க போகிறேன். அதாவது நீங்கள் ப்ரெசண்ட்டா ஆப்சண்ட்டா அப்படிங்கிறது இவங்க வந்து ட்ரூன்னு செட் பண்ணி வச்சிருக்காங்க, ப்ரெசண்ட்டை வந்து ட்ரூன்னு செட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா இதோட ஸ்டேட்டஸை நான் மாற்ற போகிறேன். ஸ்டேட்டஸ் எப்படி மாற்றுறேன்னா பாரு, அதை ஒரு வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ்னு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை வந்து செக் பண்ணுறேன், நீங்கள் இதாக இருக்கீங்களா அப்படிங்கிறத, இஸ் ப்ரெசண்ட் ஓகேவா, இஸ் ப்ரெசண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு கோலன் கொடுத்துட்டு, அதாவது எப்படின்னா குவஸ்டின் மார்க் கொடுப்பாங்க, இப்படி குவஸ்டின் மார்க் கொடுத்துட்டு இப்போ வந்து எனக்கு இஸ் ப்ரெசண்டா இருந்தா ட்ரூ ஓகேவா, அப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஒரு இதை வந்து கால் பண்ணணும். எப்படின்னா இருங்க, ஒரு ஒரு இதை கால் பண்ணணும், அதாவது நீங்க வந்து ப்ரெசன்ட் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் ஒரு டேக்குள்ளார எழுதுறேன் பாருங்க, இப்போ வந்து ப்ரெசன்ட் அப்படின்னு எழுதுறேன், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு எழுதிடுறேன், ஃபால்ஸுங்கிறது எழுதிடுறேன். இந்த கோடை கரெக்டாக புரிஞ்சுக்கணும்னா என்னன்னா இந்த இருக்குல்ல இந்த ப்ரெசன்ட் இருக்குல்ல இந்த ப்ரெசன்ட்டை ஃபர்ஸ்ட் நான் இனிஷியலாக ட்ரூன்னு வச்சிருக்கேன் ஓகேவா. இப்போ வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறேன், செக் பண்ணும் போது இஸ் ப்ரெசன்ட் அப்படிங்கிறது ட்ரூவாக இருந்தால் இந்த ஃபர்ஸ்ட் பிளாக் வந்து ரிட்டர்ன் ஆகும் ஓகே. இல்லை நீங்கள் ஃபால்ஸ்ன்னு இங்கே கொடுத்தீங்கன்னா இங்கே ஆப்சண்ட்டுன்னு இது வரும் ஓகே. இப்போ நான் வந்து ஸ்டேட்டஸ் யூஸ் பண்ணுறேன், ஒரு நிமிஷம், இதை வந்து நம்ம இதுக்குள்ளே ரெண்டர் பண்ணி பார்ப்போம். H2ல H3ல நான் வந்து ஸ்டேட்டஸை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. இப்போ நாங்கள் போய் பார்க்குறேன், இங்கே வந்து ப்ரெசன்ட்னு வந்துருச்சு ஓகேவா, இங்கே ப்ரெசன்ட். இப்போ நான் போய் இன் கேஸ் இதில் மாற்றுறேன் ஓகேவா, இதில் போயிட்டு ட்ரூங்கிறத ஃபால்ஸாக மாற்றிடுறேன், ஃபால்ஸாக மாற்றிட்டிங்கன்னா இங்கே ஆப்சண்ட்னு வந்துடும். இது மாதிரி தான் இங்கே வந்து டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஜேஎஸ்எக்ஸ் ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது. இது வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்ஸ் வந்து ஓவர், இதை வந்து நீங்கள் இன்னொரு பேஜ்லேயும் யூஸ் பண்ணி அந்த வேல்யூ அனைத்தி பாஸ் பண்ணல ப்ராப்ஸில், அது மாதிரி பாஸ் பண்ணி எடுக்கலாம் ஓகேவா. இதில் எதுவும் சந்தேகம் இருக்கா? நான் நெக்ஸ்ட் டாபிக் மூவ் பண்ண போகிறேன், அதனால தான் கேட்குறேன். யாரும் புரியாதவங்க இருக்கீங்களா? நான் ஸ்க்ரீனில் இல்லை, கூகுள் மீட் ஸ்க்ரீனில் இல்லை, யாராச்சும் அப்படின்னா அன்மியூட் பண்ணிட்டு பேசணும் ஓகே. யாருக்கும் டவுட் இல்லையா? யாரும் புரியாதவங்க இருந்தீங்கன்னா கேளுங்க, நான் ஃபர்தராக மூவ் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டப்படுவீங்க, அதுக்காக தான் கேட்குறேன். இப்பயே கேட்டுட்டீங்கன்னா நீங்கள் எங்களோட ட்ராவல் பண்ணி வரலாம், புரிஞ்சுக்கிறதுக்கு தனியா புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதுக்காக தான் கேட்கிறேன். ஓகே, நார்மலா ஒரு அரேவை வந்து என்ன பண்ண போறோம்னா, நீங்க ஜாவாஸ்கிரிப்ட் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், மேப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதை என்ன பண்ணுவாங்கன்னா, மேப்னா என்னன்னா ஒரு டேட்டாவை எடுத்து நம்ம வரிசையா வந்து என்னன்னா ரிஃப்ளெக்ட் பண்றதுன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா மேப் பண்றது அப்படின்னா இந்த டேட்டாவை வந்து நான் ஒவ்வொன்றா வந்து
டிஸ்பிளே பண்ண போறேன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து அரே நேம். ஓகே, ஒரு அரே ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த அரேல சர்டன் டேட்டா கொடுத்துருக்கேன், நிறைய டேட்டா கொடுத்துருக்கேன். இந்த டேட்டாவை எப்படி டிஸ்பிளே பண்ண போறேன்னா, மேப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு ஜாவாஸ்கிரிப்ட்ல, அதை வந்து போட்டிருக்கேன். ஓகேவா? இது வந்து நார்மல் ஃபங்க்ஷன் தான். நீங்க ஆரோ ஃபங்க்ஷனுங்கிறது வந்து இப்போதைக்கு நார்மல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஓகேவா? இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் நேம்னு ஏதாச்சும் ஒன்று இருக்கும், ஃபங்க்ஷன் சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ரெண்டு பேராமீட்டரை நான் பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஒன்று வந்து என்னென்னா, இங்கே இருக்க வேல்யூலாம் வாங்குறதுக்கு நான் ஐட்டம்னு பேர் வச்சுருக்கேன். ஓகேவா? இங்கே ஐட்டம் தான் பேர் வைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை, உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை வச்சுக்கலாம். அப்புறம் இதை வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒவ்வொரு பொசிஷன் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து அரே வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா, ஜீரோத் இண்டெக்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க, ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ இண்டெக்ஸ். ஓகேவா? அப்போ ரெட்டோட பொசிஷன் ஜீரோ, ப்ளூவோட பொசிஷன் ஒன், அப்படியே கண்டினியூ ஆகி போயிட்டே இருக்கும், இன்க்ரிமெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். அப்போ நான் வேல்யூவும் எடுக்கணும், இந்த பொசிஷனையும் எடுக்கணும். அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், இந்த ரெண்டு இதையும் நான் இங்கே பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஐட்டம்னு ஒன்று, இண்டெக்ஸ்னு ஒன்று பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இதை இங்கே ஃபங்க்ஷனுக்குள்ளார கொண்டாந்துட்டேன், அதை நான் யூஸ் பண்ணணும்ல. அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஒரு எல்லைக்குள்ளார தான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். நம்ம ஏன் எல்லைக்குள்ளார ரிட்டர்ன் பண்ணுறோம்னா, நம்ம யூஎல் ஆர்டர் அன்ஆர்டர் லிஸ்ட் போட்டிருக்கோம். நீங்கள் ஹெச்டிஎம்எல்ல அன்ஆர்டர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளார எல்லை இருக்கும், லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கும். அதுமாரி எல்லை தான் போட்டிருக்கேன். அந்த எல்லைக்கு நமக்கு என்ன டேட்டா வேணுங்கிறத வந்து ஐட்டம்னு வச்சுருக்கோமா, அதை வந்து இதுக்குள்ளார கர்லி பிரேசஸ்க்குள்ளார போட்டுட்டேன். ஓகே, இப்போ என்ன ஐட்டம்ங்கிறது இங்கே போட்டுட்டேன், பட் ஆனால் வந்து என்னென்ன பொசிஷனை ஆர்டராக வைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லலை இந்த எல்லைக்கு. அதனால என்ன, அதையும் நம்ம சொல்லணும், இல்லைன்னா வார்னிங் காட்டும். ஓகேவா? அதனால கீன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டியை இது பண்ணி, அட்ரிபியூட்டை இது பண்ணி, அதில் வந்து என்ன பண்ண, இண்டெக்ஸை பாஸ் பண்ணிடுறேன். அப்போ இங்கே ஜீரோத்து பொசிஷனாக இருந்தால் ரெட்டுன்னு காட்டும், ஒன்றுன்னு காமிச்சா ப்ளூன்னு காட்டும், டூன்னு காமிச்சா க்ரீன்னு காட்டும். இதை வந்து கண்டினியூஸாக அப்படியே ரன் ஆகி எவ்வளோ அங்கே டேட்டா இருக்கோ, எண்ட் ஆஃப் த டேட்டா எப்போ முடியுதோ அப்போ இந்த இதுவும் முடிஞ்சிடும், கிட்டத்தட்ட லூப் மாதிரி. ஓகே, உங்களோட உங்களுக்கு புரிஞ்சுதா? எனக்கு கேட்டது நல்ல கேள்வி. ராஜ்குமார், உங்களுக்கு புரிஞ்சுதா? இண்டெக்ஸுங்கிறது ரிசர்வேடா? ஆனால் தெரியல, நான் செக் பண்ணி வேணா சொல்கிறேன். ஜாவாஸ்கிரிப்ட் ரிசர்வ்னு அடிச்சு பாருங்க, அதுல நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தது. ஓகே, உங்களுக்கு ராஜ்குமார், உங்களுக்கு ஓகே. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா, இப்போ வந்து நீங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது இங்க இதுல பாக்குறது எல்லாமே ஸ்டாட்டிக் டேட்டா. அதாவது நம்ம அங்க வேல்யூ கொடுக்குறோம், நம்ம இங்க வேல்யூ டிஸ்ப்ளே பண்றோம், அது மட்டும்தான் நடக்குது. பட் ஒரிஜினல் நீங்கள் யூஸ் கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்படி யாருமே பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் இருக்கும், சில ஸ்டாட்டிக் டேட்டாஸ்லாம் இருக்கும். நம்ம போயிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, நான் வந்து டெலகிராம் போகிறேன், டெலகிராம் போகிறேன்னா இங்கே டைப் பண்ணுறதுக்கு டைப் பண்ணி அந்த டேட்டாவை தான் இங்கே வரும். நான் ஆல்ரெடி பின்னாடியிலேருந்து டைப் பண்ணியிருக்க டேட்டாவை இங்கே வராது. ஓகேவா? இங்கே என்ன டைப் பண்ணுறனோ அதை வந்து இங்கே இந்த பட்டன் கொடுத்தீங்க, பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து இதாகும். ஓகேவா? ஷோ ஆகும். இப்போ அந்த மாதிரி யூஸ் கேஸஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது ரியாக்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்டில் யூஸ் ஸ்டேட்னு சொல்லிட்டு ஒரு ஹூக் இருக்குது. ஓகே, யூஸ் ஸ்டேட்டுங்கிற ஒரு ஹூக் இருக்குது. அந்த ஹூக்கை பயன்படுத்தி நம்ம இது பண்ணணும். ஹூக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நாம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கு நான் இன்னொரு இது எழுதிக்கிறேன், இன்னொரு காம்போனண்ட், ஒரு காம்போனண்ட் ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளார ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன், ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். நேட்டிவ் அந்த விஎஸ் கோட் ஓபன் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன், ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு அதை ஏத்திக்கங்கன்னு நேத்தி டாக்குமெண்ட்லயும் அனுப்பியிருந்தேன். ஆர்எஃப்எஃப்னு கொடுத்தீங்கன்னா, ஆர்எஃப்சி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் காம்பனண்ட். ஓகேவா? அந்த ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டை இது பண்ணோடனே ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் வந்துடும்.
இங்க நேம் மாத்தி இருக்கேன் டெமோன்றதுனால இங்க வந்து நேம் மாத்திக்கிறேன், டெமோ நேம் மாத்திக்கிறேன். ஓகே, இது வந்து நேம்டு எக்ஸ்போர்ட். இருங்க, யாரோ இது ரைஸ் பண்ணிருக்கீங்க சார். கேன் யூ எக்ஸ்பிளைன் அபவுட் ஹூக்ஸ் கான்செப்ட்? ஓகே, நான் அதுதான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கறது. நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு ஒரு எப்படின்னா யூஸ் அந்த ஹூக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, அது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் மாதிரி. இப்போ வந்து ஹூக்ஸ்ல நிறைய இருக்கு. இப்ப நான் காட்டுறேன் உங்களுக்கு, அந்த ரியாக்ட் ஜேஎஸ் சைட்லயே காட்டுறேன். ஓகேவா, இதை பாருங்க, பில்டிங் ரியாக்ட் ஹூக்ஸ். இது என்னன்னா கனெக்ஷன் மாதிரி, அதாவது எப்படின்னா வேல்யூஸை வந்து இது பண்ணுறது, டைனமிக்கான வேல்யூஸை எப்படி அப்டேட் பண்ணுறது, எப்படி வந்து டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான யூசேஜாக இதில் இருக்கும். எப்படின்னா ஒவ்வொரு பேஜ்லேயும் ஒவ்வொரு வேல்யூஸ் இருக்கும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளாரே, அதாவது என்னென்னா இப்போ நம்ம இதுவரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, நம்ம வெளியிலேருந்து எழுதி ப்ராசஸ் மூலிமா பாஸ் பண்ணி அதை கொண்டாந்து இது பண்ணிக்கிட்டே இருந்தோம், இந்த இதில் டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே இருந்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளாரே நம்ம வித்தின் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளாரே நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து இதில் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். அதாவது இதுக்கு அக்சஸ் கொடுக்க போகிறோம். அது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் வச்சுருக்கேன், அதெல்லாம் காட்டும் போது உங்களுக்கே புரியும். இப்போ வந்து பில்டிங் ரியாக்ட் ஹூக்ஸ் அப்படிங்கிற டெஃபினேஷன் என்னன்னா, ஹூக்ஸ் let you see use different react features from your components. react oda features la vandu namba different different features la use pannona indha hooks ah payanpaduthikalam appdinu solliranga. you can either use the built in hooks or combine then build your own. nammalum hooks vandu create pannalam, idhula irukkira hooks um use pannalam. all built in hooks vandu adoda list vandu kuduthirukanga. ipa namba major ah enna payanpaduthona இந்த ஸ்டேட் ஹூக்னு இருக்குல்ல, இது பயன்படுத்துவோம். ஓகேவா, அப்போ கீழே உள்ளதெல்லாம் பயன்படுத்த மாட்டோம்னா, இதெல்லாம் இருக்குது நம்மளோட யூஸ் கேஸ், அதாவது நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு இதெல்லாம் வந்து இப்போதைக்கு தேவைப்படாது. நீங்கள் இந்த ஒரு யூஸ் ஸ்டேட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஓரளவு பேலன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இதே மாதிரி இந்த சைட்லேயே பார்த்து இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதோட டெமோலாம் பார்த்தீங்கன்னாவே, டெமோ பண்ணி உங்களோட இதில் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அதோட ஐடியா கிடச்சிடும். நான் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது இந்த ஸ்டேட் ஹூக்ஸ் மட்டும்தான். ஓகேவா, இப்போ ஸ்டேட்னா என்ன அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வாட்டர் ரீசைக்கிளிங் தெரியல எல்லாருக்கும், அது ஸ்டேட், அதுக்கு ஒரு ஸ்டேட் இருக்குது அப்படின்னு தெரியல. வாட்டருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் இருக்குது, யாருக்காச்சும் தெரியுமா? யாருக்காச்சும் வாட்டர் ஸ்டேட்ஸ் தெரியுமா? சாலிட் லிக்விட் எஸ் அப்படின்னு மூணு, வேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு மூணு இருக்குல்ல, அது எப்படி ஒர்க் ஆகும்? ஃபர்ஸ்ட் வந்து டெம்பரேச்சர் கம்மி ஆயிடுச்சுன்னா அது ஐஸ்கியூபா மாறிடும். நார்மல் டெம்பரேச்சரா வந்ததுன்னா அது வந்து நார்மல் வாட்டரா இருக்கும். அதே வந்து ஹீட் பண்ணீங்கன்னா, டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணீங்கன்னா ஹீட் ஆகி எவாப்ரேட் ஆயிடும். ஓகேவா, மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கேஸை வந்து கூல் டவுன் பண்ணீங்கன்னா ட்ராப்லெட்டாக மாறிடும். ஓகேவா, வாட்டராக மாறிடும். இது மாதிரி ஸ்டேட்ஸ் இருக்கும்போது காம்போனண்ட்டுக்கும் ஸ்டேட்ஸ் இருக்குது. ஸ்டேட்ஸ்லாம் என்னென்னா, ஒன்றும் இல்லை, நிலை, ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாறுறது தான் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதை எப்படி ரியாக்டில் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த யூ ஸ்டேட்டை எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள், இம்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ஒரு காம்போனண்ட் இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், இல்லை இதில் போயிட்டு இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து யூஸ் ஸ்டேட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இது காட்டும் உங்களுக்கு, சஜஷன் காட்டும். ஓகேவா, இப்போ இதை போய் கிளிக் பண்ணுறேன். இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே ஏறேன், இதாகிடும், இம்போர்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஏன்னா ரியாக்ட் மாடியூல்குள்ளார யூஸ் ஸ்டேட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா, இந்த காட்டுது பாருங்கள், இதுவே ஃபங்க்ஷன் அப்படின்னு காட்டுது பாருங்கள் உங்களுக்கு. ஓகேவா, அதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, இம்போர்ட் யூஸ் ஸ்டேட், அப்போ இம்போர்ட் யூஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஃபங்க்ஷன்.
இதை வந்து இது பண்ணிட்டோம், இம்போர்ட் பண்ணிட்டு அது ஃபங்க்ஷன் தானே, அதனால அப்படியாச்சு பண்ணிட்டு இதை வந்து ஒரு இதில் வந்து என்ன பண்ணிடலாம், ஸ்டோர் பண்ணிடுறோம் கான்ஸ்டன்ட். ஓகேமா, இப்போ நான் ஒரு ரெண்டு ஸ்கொயர் அரே மாதிரி ஒன்று போட போகிறேன். ஓகேவா, இதுக்கு பேர் அரே கிடையாது, இதுக்கு பேர் டீஸ்ட்ரக்சரிங்னு சொல்லுவாங்க. டீஸ்ட்ரக்சரிங்னா ஒன்றும் இல்லை, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார இருக்கிற இப்போ மேலே இருக்கிறதுக்கும் இதுவும் ஒரே மாதிரி தான். இப்போ எப்படி இந்த ரியாக்டுக்குள்ளார இருக்கிற தனியான யூஸ்டேட்டுங்கிற ஃபங்க்ஷன் எடுத்துருக்கோமோ அதே மாதிரி இப்போ இந்த யூஸ்டேட்டுக்குள்ளார இருக்கிற ஃபங்க்ஷன் இந்த யூஸ் ஸ்டேட்டுக்குள்ளார இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எடுக்க போறோம். ஓகேவா, இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, இதுல வந்து ஏதாச்சும் ஒரு யூசர் இன்புட், அதாவது என்னன்னா ஒரு யூசர் இன்புட் ஒன்று வாங்க போறேன். ஓகேவா, இப்ப இதுக்கு யூசர் நேம்னு வச்சுப்போம், யூசர் நேம். ஓகேவா, கமா பண்ணிட்டு இதுக்கு பக்கத்துல நான் ஸ்டேட்னாவே சொல்லிட்டேன், உங்களுக்கு நிலை மாறும்னு சொல்லிட்டேன். அப்ப இப்போ ஒரு ஸ்டேட்ல இருக்கு யூசர் நேம்னு வாங்க போறது ஒரு ஸ்டேட்டு. ஓகேவா, இதை எப்படி மாத்த போறேன் அப்படிங்கறத செட் பண்றதுக்கு செட் யூசர் நேம்னு ஒன்று கொடுக்குறேன். ஓகேவா, செட் பண்ண போறேன், அதை வந்து செட் யூசர் நேம்னு கொடுக்குறேன். ஓகேவா, இது மாதிரி கொடுத்துட்டு இதுல வந்து இனிஷியலா என்ன பண்றேன்னா ஸ்ட்ரிங்கை வந்து, அதாவது வந்து இது வந்து ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க, இந்த ஸ்ட்ரிங் வந்து யூசர் நேம்க்கு உள்ளது, இதுக்கு உள்ளது. ஓகேவா, இதுக்குள்ளத வந்து எம்டியா வைக்கிறேன் ஃபர்ஸ்ட், எனக்கு யூசர் இதுல பாக்ஸ்ல எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகேவா, அப்படிங்கிற மாதிரி வைக்கிறேன். நெக்ஸ்ட், இப்போ வந்து நான் ஒரு இன்புட் தானே வாங்க போறேன், அதனால ஒரு இன்புட் ஃபீல்டு இன் இது பண்ணிக்கிறேன். ஓகேவா, அது வந்து டைப் வந்து டெக்ஸ்ட், ஒரு பிளேஸ் ஹோல்டர் எழுதிக்கிறேன், பிளேஸ் ஹோல்டர்ல என்டர் யுவர் நேம்னு கொடுத்துறேன். ஓகே, இப்போ இதில் வந்து வேல்யூவை என்ன செட் பண்ணுறேன்னா இந்த யூசர் நேம் செட் பண்ணுறோம், நம்ம இங்கேருந்து இன்புட் வாங்கிறதுக்காக யூசர் நேம் செட் பண்ணுறோம், வேல்யூ கொடுத்துட்டு யூசர் நேம். ஓகே, அந்த யூசர் நேமை வாங்கிட்டேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு ஃபங்க்ஷன் படிச்சிருப்பீங்க ஆன் சேஞ்சுன்னு சொல்லிட்டு, ஆன் கிளிக் மாதிரியே ஆன் சேஞ்ச். இங்கே நோட் பண்ணீங்கன்னா நீங்கள் ஆன் கிளிக்லாம் இதில் ஜாவாஸ்கிரிப்டில், அதாவது எப்படின்னா ஹெச்டிஎம்எல் எப்படி எழுதியிருப்பீங்கன்னா டேரெக்டாக ஆன் கிளிக்னு இப்படி எழுதியிருப்பீங்க, ஆனால் வந்து ரியாக்ட் வந்து இந்த மாதிரி கேமல் கேஸ் யூஸ் பண்ணி தான் எழுதும். ஓகேவா, ஆன் கிளிக் அப்படிங்கிறது இந்த கிளிக்குள்ளார நான் ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஹேண்டில் பண்ண போகிறேன். நான் என்ன ஹேண்டில் பண்ண போகிறேன், இந்த யூசர் நேமை ஹேண்டில் பண்ண போகிறேன். அப்போ ஹேண்டில் யூசர் நேம்னு கொடுத்துக்கிறேன், ஹேண்டில் யூசர் நேம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஓகே, இப்போ இங்கே ஃபங்க்ஷன் கொடுத்துட்டேன், இப்போ நான் மேலே போய் அதை கால் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ கான்ஸ்ட் அண்ட் யூசர் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு இதை ஒரு ஆரோ ஃபங்க்ஷனாக எழுதிக்கிறேன், ஆரோ ஃபங்க்ஷனாக எழுதிட்டு. ஓகேவா, ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஆன் கிளிக் எழுதியிருக்கேன்ல, இதுக்கு வந்து சேஞ்சஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். எப்படின்னா இனிஷியலாக வந்து எம்டியாக இருக்கும் இந்த பாக்ஸ். ஓகேவா, டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து எம்டியாக இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து சேஞ்ச் நடக்குதுன்னா இந்த ஈவெண்ட்டை நான் கேப்சர் பண்ணணும், அதாவது ஈவெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் ஏதாச்சும் சேஞ்ச் நடந்ததுன்னா அதை ஈவெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் படிச்சிருப்பீங்க அதனால அதில் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்படி போட்டிருப்பாங்க எல்லாத்தையும், ஒன்று ஈவெண்ட்டுன்னு எழுதியிருப்பாங்க, இல்லைன்னா ஈன்னு டினோட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே யூஸ் ஸ்டேட்டில் எம்டியாக இருக்குது, இப்போ யூசர் நேம் எம்டியாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும், இங்கே கொடுக்கறத இங்கே டைப் பண்ணுறத அப்படியே வந்து இங்கே செட் யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கணும். அதை வந்து இப்போ வாங்குறேன் பாருங்க, செட் யூசர் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்குள்ளார இந்த ஈவெண்ட்டோட டார்கெட், எதை டார்கெட் பண்ணுறேன், ஈவெண்ட்டை டார்கெட் பண்ணுறேன், டார்கெட் பண்ணி அதோட வேல்யூவை எடுக்கிறேன். ஓகேவா, வேல்யூவை எடுக்க. ஓகே,
ஓகே, இப்போ போய் நம்ம இது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதை வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்போர்ட் பண்ணி ஜேசா லைப்ரரி போயிட்டு பேர் வச்சிருக்கேன். அங்க நேம் மாத்திட்டேன், இங்கே கேப்ஸ் கொடுக்கலாம். ஓகே, அப்படிங்கிறது இம்போர்ட் ஆயிடுச்சு. வந்துருச்சு. ஓகே, ஒன்ஸ் அகைன் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குது. ஒரே நிமிஷம் போய் ஆனா நான் ஏன் அவுட்புட் வரல உங்களுக்கு தெரியுதா? மேல உள்ள டெக்ஸ்ட் பாக்ஸ் தெரியுது இல்ல எல்லாருக்கும். டைப் பண்றேன், நேம் வந்து கீழே டிஸ்பிளே பண்ணல. ஏன், யாராச்சும் எனி ஐடியா? டிவ்ல இது பிரிண்ட் பண்ணுங்களா? ஓகே, கரெக்டா சொல்லிட்டாரு. டிவ்ல நான் பிரிண்ட் பண்ணல. ரெண்டாவது, இப்போ வந்து எப்படின்னா இது எப்படி கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறதுக்கு நேத்தியே சொல்லியிருந்தேன், டீபக் மூலியமாக பண்ணிக்கலாம். டீபக் பண்ணணும்னா கன்சோல் லாக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்க, லாக் பண்ணி காட்டுறேன். லாக் பண்ணி காட்டிட்டு அதுக்கப்புறம் நான் பிரிண்ட் பண்ணி கட்டுறேன் அப்படின்னு. ஓகேவா, இதை முடிச்சுட்டு அதே மாதிரி ரெண்டு இடத்துலையும் பண்ணுறேன். ஓகே, இதில் வந்து என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு யூசர் நேம் அங்குறேன். யூசர் நேம் இங்கே வந்து செட் யூசர் நேமில் செட் ஆகாது நேம். அது எங்கே போய் செட் ஆகும்னா யூசர் நேமில் தான் செட் ஆகும். அதனால இங்கேயும் யூசர் நேம்னு கொடுத்தீங்கன்னா அதோட டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்க்கலாம். அவர் சொன்ன மாதிரியே நம்ம வந்து கீழே வந்து பிரிண்ட் பண்ணிடுவோம் ஒரு இது. இதுக்குள்ளார வந்து நான் யூசர் நேம் பாஸ் பண்ணிடுறேன். யூசர் நேம் பாஸ் பண்ணிட்டேன்னா இப்ப யூசர் ஓகே தெரியுதா? டைப் பண்ண டைப் பண்ண வருதா? என்னோட பேர் கொடுக்குறேன். டைப் பண்ண டைப் பண்ண வருதா? ஓகே, இந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறது இதுதான். இந்த மாதிரி கேசஸ்லாம் நீங்கள் எங்கே பார்த்துருக்கலாம்னா,
யாரும் இதுக்கெல்லாம் போயிருக்க வெப்சைட்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, அதில் வந்து சில லாகின் பேஜ் எல்லாம் வந்து நீங்கள் எந்த டீட்டெயில்ஸுமே கொடுக்காம பட்டனை கிளிக் பண்ண எரர் மெசேஜ்லாம் காட்டும், பார்த்துருக்கீங்களா? யாரும் நோட் பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி லாகின் பேஜில் எந்த டீட்டெயில்ஸுமே கொடுக்காம டைரக்டாக போய் பட்டனை கிளிக் பண்ணுற, சப்மிட் பட்டனோ இல்லை சைன்இன் பட்டனோ கிளிக் பண்ணுறது, கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எரர் காட்டும். யாரும் நோட் பண்ணிருக்கீங்களா, பாத்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? அந்த மாதிரி ஃபார்ம் வேலிடேஷன்ல காட்டுது இல்ல, ஃபார்ம் வேலிடேஷன்ல காட்டுது இல்ல. அப்ப நீங்க ஏதாச்சும் ஒரு இன்புட் வேல்யூ வந்து நீங்க இங்க சேஞ்ச் பண்ணுவீங்க, அதாவது எம்டியா இருக்கும், எம்டியா இருக்கும். இப்ப நீங்க போய் கிளிக் பண்ணும் போது என்ன காட்டும்னா, நீங்க இந்த ஃபீல்டை வந்து நீங்க ஃபில் பண்ணுங்க அப்படின்னு காட்டும். அப்ப நான் ஏதாச்சும் டைப் பண்ண ஆரம்பிச்சோடனே அந்த இது எரர் வந்து போயிடும், கவனிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி யூஸ் கேசஸ் எல்லாம் ஆன் சேஞ்ச் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரியாக்ட்ல வந்து இப்படிதான் பண்ணணும், ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்றது. இப்ப நம்ம ரியாக்ட்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நினைப்பீங்க, ஆனா உள்ளார இன்டர்நெட்டாவே ஜாவாஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் உள்ளார, ஓகேவா? ரியாக்ட்ல எப்படி கொண்டு அந்த இதை கொண்டு வருது அப்படிங்கிறது மட்டும்தான் ஜேஎஸ்எக்ஸ் டெம்ப்ளேட்ல எழுதியிருக்கோம். இப்ப அங்க கன்சோல் காமிச்சல, இப்ப கன்சோல் வந்து எப்படி பண்ணணும்னா, உங்களோட ப்ரௌசர்ல ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட்னு இருக்கும், ஓகேவா? எல்லா ப்ரௌசர்லயுமே இருக்கும். இன்ஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா டெவலப்பர் டூல்ஸ் ஓப்பன் ஆகும், இதுக்கு பேர் டெவலப்பர் டூல்ஸ், ஓகேவா? கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுது இல்ல, இதுக்கு பேர் டெவலப்பர் டூல்ஸ். ஒரு ஒன் செகண்ட், டெவலப்பர் டூல்ஸ். இதுல பாத்தீங்கன்னா நீங்க எழுதின ஹெச்டிஎம்எல் கோடெல்லாம் இருக்கும், நான் இன்னைக்கு காட்டல, ஒரு நிமிஷம். நம்ம ஹெச்டிஎம்எல் கோட இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்னு ஒன்று இருந்தது இல்ல நம்ம பப்ளிக் ஃபோல்டர்ல, அதில் பார்த்தீங்கன்னா டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிவ் மட்டும்தான் இருந்தது. ஆனால் நம்ம எழுதின எல்லா ரியாக்ட் கோடும் இந்த ரூட் டிவ்வுக்குள்ளார வந்துடும். வந்துருச்சு பார்த்தீங்களா, இந்த டிவ்வில் இருக்குது பாருங்க, ஒரு பிளேஸ் ஹோல்டர் வச்சிருக்கேன், என்னென்ன எழுதியிருக்கணும் எல்லாமே இருக்கும். இங்கே போய் நம்ம செக் பண்ணிக்கலாம் எப்படி ரெண்டர் ஆகுது. இது வந்து சிஎஸ்எஸ், இந்த காலம் வந்து சிஎஸ்எஸ், ஓகேவா? இதுவும் சிஎஸ்எஸ் தான், சிஎஸ்எஸ்ல இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்லாம் இருக்குல்ல அந்த இது. இப்போ இந்த கன்சோலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஏன்னா இது வந்து உங்களுக்கு என்னன்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல நிறைய பேர் அவுட்புட் பாக்கிறதுக்கு இந்த கன்சோலை யூஸ் பண்ணிருப்பீங்க. இப்ப நான் ஃபுல்லா கிளியர் பண்றேன், ஃபுல்லா கிளியர் பண்றேன். இப்போ நான் போயிட்டு டைப் பண்றேன், ஓகே? இப்ப வந்து எம்டி ஸ்ட்ரிங்கா இருக்கு, ஃபுல்லா கிளியர் பண்ணிடுறேன். இப்போ நான் போயிட்டு என்னோட பேரை நான் டைப் பண்றேன் அப்படின்னா பாத்தீங்களா, அங்க சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. என்னென்ன சேஞ்ச் ஆகுதோ எல்லா சேஞ்சையும் ஈவெண்ட்டையும் அது கேப்சர் பண்ணிக்கிட்டே இருக்கு, ஓகேவா? எவ்ரி செகண்ட் ஒவ்வொரு கீயை நான் ப்ரெஸ் பண்ணும் போது அது கேப்சர் பண்ணுது, ஓகேவா? இது ஒரு ஃபங்க்ஷன். இப்போ டேஷ்போர்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, டேஷ்போர்டு யாராச்சும் பார்த்துருக்கீங்க? டேஷ்போர்ட்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணி உள்ளார போனோடனே உங்களுக்கு ஒரு இருக்கு. ஒரு நிமிஷம், நான் இப்போ கெட்டப்பில் அது இருக்குது, நான் காட்டுறேன். இப்போ வந்து லாகின் ஸ்க்ரீன் ஒன்று இருக்குது, லாகின் பண்ணி நான் உள்ளார போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ப்ரொஃபைல்னு ஒன்று இருக்கும், ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து டிஸ்பிளே பண்ணலாம், ஓகேவா? அந்த மாதிரிலாம் எப்படி டிஸ்பிளே பண்ணலாம்னா, இந்த மாதிரி இப்போ நான் இன்புட் ஒன்று எழுதியிருக்கேன்ல, இன்புட் ஒன்று எழுதியிருக்கேன். இந்த மாதிரி இன்புட் எழுதிட்டு இதோட வேல்யூவை வந்து செட் யூசர் நேமில் கொடுத்துட்டு ஒரு பட்டன் ட்ரிகர் பண்ணோடனே இது டிஸ்பிளே ஆகிற மாதிரி பண்ணலாம் இந்த நேமை. எப்படின்னா எப்படிங்கிறது புரியுதா? நான் இப்போ வந்து செட் யூசர் நேம் ஒரு இது கொடுத்துருக்கேன், ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், யூசர் நேம் மட்டும் வாங்கியிருக்கேன். இப்போ நான் பட்டன் கொடுத்து பட்டனை ட்ரிகர் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இந்த நேம் வரணும் அப்படிங்கிறதையும் பண்ணலாம். அதை வேணும்னா இந்த இதே எக்ஸாம்பிள்லேயே வேணும்னு நான் சொல்கிறேன் எப்படின்னு. இப்போ வரேன், இப்போ நான் ஒரு பட்டன் மட்டும் எக்ஸ்ட்ரா எழுதிக்கிறேன், பட்டன் தான் சப்மிட்னு வச்சுப்போம். ஓகே, அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன், ஆன் கிளிக்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் எல்லாருக்கும் தெரியும், ஜாவாஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஓகேவா? அப்போ எதை ஹேண்டில் பண்ண போறேன், யூசர் நேமை ஹேண்டில் பண்ண போறேன். அப்போ வந்து ஹேண்டில் யூசர் நேம்னு ஆல்ரெடி கொடுத்துட்டேன். அப்போ வந்து இங்கே வந்து என்ன பண்ண, ஹேண்டில் சப்மிட் அப்படின்னு வேணா வச்சுப்போம். Handler submit. Okay. இப்போ
நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா யூசர் நேம்லாம் வாங்கிட்டேன், செட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து டிஸ்பிளே பண்ணணும். எப்பன்னா பட்டன் ட்ரிகர் ஆனதுக்கு அப்புறம். அப்போ அதுக்கு ஒரு இது எழுதணும்னா என்ன எழுதணும்னா ஒரு வேரியபிள் எழுதணும். இப்போ மேல் எழுதியிருக்க மாதிரியே அப்படியே வந்து கீழே ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா டிஸ்பிளே டெக்ஸ்ட்னு வச்சுக்கிறேன். நான் என்னத்தை டிஸ்பிளே பண்ண போகிறேனோ அதனால டிஸ்பிளே டெக்ஸ்ட்னு வச்சுக்கிறேன். டிஸ்பிளே டெக்ஸ்ட். அதே மாதிரி செட் டிஸ்பிளே டெக்ஸ்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். எப்பொழுதும் யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணும்போது ஒரு வேல்யூ நீங்கள் வைக்கிறீங்கன்னா அதை செட் பண்ணணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பொழுதும். டிஸ்பிளே டெக்ஸ்ட். ஓகேவா? இங்கேயும் இனிஷியலாக வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எம்டியாக தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா டிஸ்பிளே டெக்ஸ்ட் வந்து எம்டியாக தான் இருக்கும். இங்கே எம்டியாக இருந்ததுன்னா இங்கேயும் எம்டியாக தான் இருக்குங்கிறதுனால டிஸ்பிளே டெக்ஸ்ட்டை இது பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே ஆல்ரெடி எல்லா வேல்யூம் வாங்கி வச்சுருக்கேன், எல்லாமே பண்ணி வச்சுருக்கேன். இதில் இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். எதுக்குன்னா இந்த ஹேண்டில் சப்மிட்டுங்கிற ஃபங்க்ஷனை எழுத போகிறேன். அதேமாரி கான்ஸ்டில் கான்ஸ்டில் ஹேண்டில் சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஆரோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். அதில் ஈவெண்ட்டை பாஸ் பண்ணி இதில் ஈவெண்ட்டு தேவையில்லை. ஏன்னா வந்து இதில் வந்து நம்ம கிளிக் மட்டும்தானே பண்ண போகிறோம், அதனால தேவையில்லை. ட்ரிகர் பண்ணிட்டு ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இன்புட் வேல்யூ இருக்குல்ல, இந்த அதாவது என்னென்னா யூசர் நேம், அதை வந்து வாங்க போகிறேன். எப்படி வாங்க போகிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணணும், அந்த நேமை டிஸ்பிளே பண்ணணும். இப்போ போனதுக்கும் இருந்ததுக்கும் ஒரு இது இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது. யாராச்சும் கெஸ் பண்ணி சொல்கிறீங்களா? போன தடவை யூசர் நேமை நம்ம டிஸ்பிளே பண்ணோம், இப்போ என்னத்தை டிஸ்பிளே பண்ணணும்? அதே யூசர் நேம் டிஸ்பிளே பண்ணீங்கன்னா எப்படி அதை வந்து டெக்ஸ்டா மாத்திவீங்க? நீங்க டெக்ஸ்டா ஒரு பட்டன் ட்ரிகர் ஆகும்போது தான் நீங்க பண்ணணும். ஓகேவா? அப்படிங்கும்போது இங்க டிஸ்பிளே டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கோம், செகண்ட் இன்புட், அதுல வந்து செட் பண்ணிடுறோம். ஓகேவா? அதுல வந்து இந்த யூசர் நேம் செட் பண்ணிடுறோம். ஓகேவா? யூசர் நேம் தான் பண்ண போறோம், அதுல இந்த இது பண்ணோடனே அப்ப என்ன ஆகும்னா நீங்க டைப் பண்ண டைப் பண்ணாலும் வராது. ஓகேவா? டைப் பண்ணதெல்லாம் வாங்கி வச்சுக்கோம், இந்த இடத்துல வாங்கி வச்சுக்கோம், கன்சோல் லாக்ல வாங்கி வச்சுக்கோம். நீங்க எப்ப இந்த ஹேண்டில் சப்மிட்டர் ட்ரிகர் பண்ணி விடுறீங்களோ, கால் பண்றீங்களோ, அப்ப வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஓகே. இப்ப அதை செட் பண்றேன். எப்படி? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா செட் டிஸ்பிளே டெக்ஸ்ட் கொடுக்குறேன். டிஸ்பிளே டெக்ஸ்ட்ல யூசர் நேம் கொடுத்துறேன். ஓகேவா? இதுக்குள்ளார இந்த செட் பண்ணிடுறேன். ஓகே, இப்ப என்ன பண்றேன், இப்ப டிஸ்பிளே டெக்ஸ்ட நம்ம யூஸ் பண்ணணும். அதை வந்து எங்கன்னா உள்ளார நம்ம வந்து டைரக்டா வந்து என்ன பண்ண போறோம்னா டைரக்ட் கொடுவோம், ஒரு H2 வெல்கம் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்து டிஸ்பிளே டெக்ஸ்ட் கொடுத்துறோம். ஓகே, இப்ப மறுபடியும் அங்கே போகிறேன். இங்கே வெல்கம்னு மட்டும்தான் இருக்குது, இப்போ எம்டியாக இருக்குது, இதாகுது. ஓகே, போய் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்னா இப்போ என்னோடய பேரை அடிக்கிறேன். அங்கே வரல, எதுவுமே வரல, போன கஷ்மீர் எதுவுமே வரல. ஓகேவா? இப்போ கன்சோலை ரைட் கிளிக் பண்ணி எப்படி பார்க்குறேன்னா ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரௌசரில் இன்ஸ்பெக்ட் போய் கன்சோலை ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே வாங்கி வச்சுருக்கோம், உங்களுக்கு ஃபுல்லாகவே எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்கோம். இப்போ நான் சப்மிட்டை கிளிக் பண்ணும்போது என்னோடய பேர் அங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? இதுதான் ஒரு பேஜுக்கும் இன்னொரு பேஜுக்கும் மூவ் ஆகும்போது நடக்கிறது. ஒரு லாகின் பட்டன்லேருந்து இருப்பீங்க, அதை போய் ப்ரெஸ் பண்ணுவீங்க, உங்களோட யூசர் நேம் கொடுத்துட்டு ப்ரெஸ் பண்ணுவீங்க, உள்ளார பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் டிஸ்பிளே ஆகும். அது எப்படி நடக்குதுன்னா இப்படி தான் நடக்குது, இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிஸில் தான் நடக்குது. ஓகே, ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சதில்ல? யாராச்சும் புரியாதவங்க இருக்கீங்களா? ஏதாச்சும் கஷ்டமாக இருக்குது? ஆ, இப்படி தான் ஷோ பாஸ்வேர்டு எல்லாமே எல்லாத்துலையும். யாராச்சும் புரியாதவங்க இருக்கீங்களா? யூஸ் ஸ்டேட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியுதுல்ல, ஏன்னா நம்ம ப்ராஜெக்டுக்கு இது யூஸ் பண்ண போகிறோம், அதனால தான் கேட்குறேன்.
ஓகே சங்கர் சொல்லிட்டாரு, ரஞ்சன் சொல்லிட்டாங்க, ஓகே சதீஷ்குமார் சொல்லிட்டாரு, ஓகே ஃபைன். எல்லாரும் கமெண்ட்லேயே கூட மெசேஜ் போடுறதுனால போடுங்க, இல்லை அன்மியூட் பண்ணி பேசுறதுக்கு இதாக இருந்ததுன்னா கமெண்ட்லேயே கூட மட்டும் மெசேஜ் போடுங்க. ஓகே நல்ல சரவணன், எஸ் சார். ஓகே வணக்கம், ஓகே ஓகே ஃபைன். இப்போ எல்லாருக்கும் புரியுதுன்னா அப்போ நம்ம ப்ராஜெக்டோட டெம்ப்ளேட்டை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ இது வரைக்கும் நீங்கள் வந்து இன்புட் ஃபீல்டை கிரியேட் பண்ணியிருப்பீங்க, கிரியேட் பண்ணாதவங்க பரவாயில்ல, இப்போ நான் கிரியேட் பண்ண போகிறேன், அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்புறம் டெஸ்ட் பண்ணி பாருங்க. நான் என்ன பண்ண போறேன்னா இதுலேயே ஒரு காம்போனன்ட் ஒன்று கிரியேட் பண்ண போறேன், புது காம்போனன்ட் ஒன்று கிரியேட் பண்றேன். அதுக்கு வந்து நான் ஸ்கை கேஸ்ட்னு பேர் வச்சுக்கிறேன். நீங்க என்ன நேம் ஆனாலும் வச்சுக்கோங்க, உங்களோட ஆப்புக்கு நீங்க என்ன நேம் ஆனாலும் வச்சுக்கோங்க, வேற ஆப்னு வச்சுக்கோங்களா, இல்லை வேற ஏதாச்சும் ஒரு நேம் கூட செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்டை இம்போர்ட் பண்ண போகிறேன். ஆர்எஃப்சி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே ஃபங்க்ஷனல் காம்போனண்ட் காட்டும், அதை இது பண்ண போகிறேன் நார்மல். ஓகே இப்போ இதெல்லாம் வந்து இதை எடுத்துட்டு நம்ம வந்து இப்போ ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எதுவுமே தொடப்போகிறது இல்லை, ஒரு டெம்ப்ளேட்டை மட்டும்தான் நான் கொண்டு வர போகிறேன். அதுவும் நான் இங்கே ஹெச்டிஎம்எல் மட்டும்தான் கிரியேட் பண்ண போகிறேன், சிஎஸ்எஸ் நான் பேக்கெண்டில் வச்சுருக்கேன், அதை நான் உங்களுக்கு அந்த ஃபைலை ஷேர் பண்ணிடுறேன். ஓகே இப்போதைக்கு அந்த ஸ்கிரீன்ல என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வருதோ அதை மட்டும் நான் ஃபில் பண்றேன். ஓகே ஒரு டெவ் ஓபன் பண்ணி ஒரு இன்புட் ஃபீல்ட் டெக்ஸ்ட்ல பிளேஸ் ஹோல்டர்ல இப்போ போயிட்டு இதை வந்து நான் இதுல இருக்கிற எல்லாத்தையும் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன், ஏன்னா இப்போ உங்களுக்கு இந்த ஃபைல் நான் ஷேர் பண்ணுவேன், அதனால நீங்க மறுபடியும் இது பண்ணணும் அப்படிங்கறதுனால கமெண்ட் பண்ணிடுறேன், மேல உள்ளதையும் கமெண்ட் பண்ணிடுறேன். இம்போர்ட் ஆயிடுச்சு, நான் போய் இதுல பண்றேன், எனக்கு ஒரே ஒரு இன்புட் மட்டும் இருக்கு. ஓகே இன்புட் ஃபீல்ட் மட்டும் இருக்கு. இப்போ நம்மளோட இது படி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இன்புட் ஃபீல்டு சிஎஸ்எஸ் பற்றி எதுவும் கவலைப்படாது, ஏன்னா ஃபைல் தந்துடுறேன், அதில் உள்ள கிளாஸ் நேமும் போட்டு தான் நான் கிரியேட் பண்ண போகிறேன், அதனால எந்த ஒரிசம் இல்லை. இந்த இதை மட்டும் பார்த்துருங்க, இப்போ வந்து இதை கிரியேட் பண்ணிட்டோம், அதாவது இந்த இன்புட் ஃபீல்டை கிரியேட் பண்ணிட்டோம் உங்களுக்கு. ஓகே இப்போ என்ன பண்ணணும்னா அடுத்தது இந்த பாக்ஸை வந்து கிரியேட் பண்ணணும், அந்த பாக்ஸ் கிரியேட் பண்ணி இதுக்குள்ளார இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம கொண்டு வரணும் உள்ளார. இப்போதைக்கு ஸ்டாட்டிக்காக பண்ண போகிறோம், நாளைக்கு தான் ஃபங்க்ஷனாலிட்டி எழுதி இதெல்லாம் எப்படி ஒரு யூஆர்லேருந்து ஏபி கால் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறேன் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். என்ன பண்ண போகிறேன், ஒரு டிப் கிரியேட் பண்ணிக்கிறேன், அந்த டிப்புக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். கிளாஸ் நேம் வந்து ஸ்கை கார்ட்னு கொடுத்துக்கறேன், ஸ்கை கார்ட் கொடுத்துட்டு இதுல வந்து ஒரு டைட்டில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம், டைட்டில் இது வந்து ஒரு இமேஜ் வரும்,
ஓகேவா? அந்த ஸ்கிரீன பாத்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இது இருக்கு, அது பேருனா இந்த இது இருக்கு, ஹெட்டிங் இருக்கு, அதுக்கப்புறம் இமேஜ் இருக்கு. இப்போ வந்து அடுத்தது வந்து டெம்பரேச்சர், இது எழுத போறேன். அது பேர் சிட்டி நேம், இது ரெண்டுத்தையும் இது பண்ண போறேன், கிரியேட் பண்ண போறேன். இதையும் தனித்தனி டிப்ல போடுறோம்னா உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். அந்த இமேஜோட சைஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் சைஸ்ல இருக்கிறதுனால நம்ம கரெக்டா பிக்ஸ் பண்ண முடியாது சிஎஸ்எஸ்ல. அதனால தனித்தனி டிப்ல தான் எழுதியிருக்கேன். நீங்க எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சிஎஸ்எஸ்ஸையும் எடிட் பண்றதுனால எடிட் பண்ணிக்கோங்க, இல்ல இதே சிஎஸ்எஸ் வச்சுக்கிறதுனால வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் என்ன பண்றேன், ஒரு H2 டெம்பரேச்சர் வந்து இப்போ 21 அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்பேன்ல என்ன பண்ண போறேன்னா டிகிரி செல்சியஸ்க்கு, அந்த பாரன்ஹீட் டிகிரி செல்சியஸ்க்கு நான் போய் நெட்லேருந்து அந்த இதை எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த இது யூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்து சிட்டி நேம் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருக்கலாம். சென்னை இந்தியான்னு கொடுத்துருக்கோம். இப்போ போய் பார்த்தீங்கன்னா இந்த 21ங்கிறது வந்து டெம்பரேச்சர் வந்துருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே சென்னை இந்தியா அப்படிங்கிறத இதுவும் வந்துருச்சு. இப்போ நம்ம பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 3 பாக்ஸ், இந்த 3 பாக்ஸும் கிரியேட் பண்ணணும். இது காம்போனண்ட்டாகவும் நம்ம கிரியேட் பண்ணி கொண்டு வரலாம். ஆனால் நான் இனிஷியல் ஸ்டேஜில் என்ன பண்ணியிருப்பேன்னா இதெல்லாம் அப்படியே தனித்தனியாகவே காப்பி எடுத்து பண்ணியிருக்கேன். ஓகே, அதுமாரியே பண்ணிப்போம். இது ஒரு டிப்பில், ஏன்னா 3 ஃப்ளக்ஸில் இருக்கிறதுனால டிப்ல ஒரு பி டாக்ல இந்த ஸ்பீடு கொடுத்துட்டு அதோட வேல்யூ ஒரு H5 வேல்யூ வந்து வச்சுக்கலாம். வேல்யூ வந்து ஒரு சம்திங் 1000 அப்படின்னு வச்சு மீட்டர் பர் செகண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். செகண்ட்ஸ் வச்சுட்டு இப்போ ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அதுமாரி 3 வேணுங்கிறதுனால அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்மாஸ்பியர் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா யூஐ கொண்டாந்துட்டோம். அதாவது என்னன்னா நமக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத கொண்டாந்துட்டோம். இதில் சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்படி மாறிடுனா இப்படி இருக்கும். அதாவது எப்படின்னா ஸ்க்ரீன் வந்து இப்படி இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இதில் நீங்கள் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும், நான் வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறேன், இல்லை இந்த எனக்கு டெக்ஸ்ட் பிடிக்கல ஃபான்ட்ஸை சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த நான் ஃபைலை உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன். இதை வந்து செஞ்சுட்டோங்க. இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இன்னும் இந்த இதில் ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும்தான் நம்ம எழுதணும். இந்த ஃபங்க்ஷனாலிட்டி எழுதிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு ரியாக்ட் ஆப் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஒரு 4-5 டேஸ்க்குள்ளார ஒரு ரியாக்ட் ஆப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ணிட்டீங்க.
ஓகேவா, இப்போ நான் எழுதியிருக்கிறது வெறும் ஜேஎஸ்எக்ஸ் ஹெச்டிஎம்எல் கோடு மட்டும்தான். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா யாருக்காச்சும்? யாராச்சும் புரியாதவங்க இருக்கீங்களா இப்போ நான் சொன்னது?